தந்தையால் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிம்பு பள்ளி பாடம் படிக்கும்போதே சினிமாவையும் சேர்த்தே படிச்சிட்டாரு. நடிப்பு, இசை, டைரக்ஷன், திரைக்கதை அமைக்கிற திறமை, பாடல்கள்னு சிலம்பரசன் எல்லா துறைகள்லையுமே கால் பதிச்சு பன்முக திறன் பெற்ற நடிகராக இருக்காரு. இன்னைக்கு டாக்டர் பட்டம் பெற்ற உடனே இந்த நிலையை அடைய உதவுனதுக்கு தன்னோட தாய் தந்தைக்கு நன்றின்னு சிலம்பரசன் பதிவிட்டிருந்தாரு. உண்மையிலேயே சிம்பு அம்மா செல்லம்தான். அம்மா கிட்ட பயப்படுற அவர் அதே நேரம் எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட தான் சொல்லுவாராம். சமயத்தில் அம்மா கையால் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு கூட அடம் பிடிப்பாராம். தங்கை மகன் கூட விளையாடுறது சிம்புவுக்கு மகிழ்ச்சியான விஷயம். உடல் எடையை குறைக்க ஜிம்முக்கு போய் குறைச்சி முற்றிலும் இளமையான தோற்றத்துக்கு மாறின சிம்பு இப்போ வீட்டிலேயே உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சு உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு. நிறைய நண்பர்களும் உண்டு. நண்பர்கள்கிட்ட ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுறது சிம்புவுக்கு பிடிக்குமா? மனம் திறந்து பேசக்கூடியவர்னு தமிழ் சினிமா உலகில் சிம்புவுக்கு ஒரு பெயர் உண்டு. யாராக இருந்தாலும் மனசில் பட்டதை பேசக்கூடியவர் தான் சிம்பு. புதுமுக நடிகர்கள் டெக்னீசியன்கள்லாம் நல்லா வேலை செஞ்சுருந்தா கூப்பிட்டு பாராட்டுறதுலையும் சப்போர்ட் பண்ணுறதுலையும் சிம்பு எப்போவுமே முதலிடம்தான். காலையில் படப்பிடிப்பு அப்படின்னா 2 மணிக்கு தான் வருவார்னு சினிமா உலகில் சிம்புவை பற்றி பேசுவாங்க. ஆனால் 2 மணிக்கு வந்தாலும் அன்றைய முழு காட்சிகளையும் டேக் வாங்காமல் முடிச்சு கொடுக்கறதுல சிம்பு வல்லவர். ஆனால் இதை யாருமே பதிவு பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவு வேகமாக பிசுறு இல்லாமல் டேக் ஓகே ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் முழு கால் சீட்டையும் முடிச்சு கொடுத்த திருப்தி படக்குழுவினருக்கு கிடைக்கும். படத்தில் நடிப்பதில் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுவாராம். தனக்காக எதையுமே எடுத்துக்க மாட்டாராம். பிற படங்களில் பாடுறதுல வர்ற வருமானத்தை தான் தன்னோட கை செலவுக்கு வச்சுக்குவாராம் சிலம்பரசன். வீட்டில் சும்மாவே இருப்பது எப்பவுமே சிம்புவுக்கு பிடிக்காத விஷயம். வீட்டில் இருக்க நேரங்களில் இசைக்கருவிகளை இசைக்கிறது, பாடல்களை உருவாக்குறதுன்னு நேரம் போகுமா? அப்படி பல பாடல்களை ஆல்பம் போடுற அளவுக்கு சிம்பு உருவாக்கி வச்சிருக்காரு. சிம்பு எல்லா இசைக்கருவிகளையுமே வாசிக்கிற திறன் பெற்றவர். தன்னோட படத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள், காட்சிகள், பாடல் கம்போசிங்கில் சிம்பு கட்டாயமாக ஈடுபடுவாராம். இயக்குனர் வரலை அப்படின்னாலும் கவலையே படமாட்டாராம். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறவர். இதை சிம்பு தலையிடுறாரு அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் அவரோட ஈடுபாடு காரணமாக பாடல் காட்சிகள் அவ்வளவு அழகாக அமையும். பாடல் இசை மட்டும் இல்லை, இளம் வயசுலேயே இயக்குனரான சிம்பு இப்போ மன்மதன் 2 திரைக்கதையையும் இன்னொரு கதையையும் தயார் பண்ணி வச்சிருக்காராம். கூடிய சீக்கிரமே இந்த படங்களையும் இயக்குவார்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, சிம்புவுக்காக பெண் பார்க்குற படலமும் தொடங்கி இருக்கு. பெற்றோர் பார்க்குற பெண்ணை 2022 டும்டும் கொட்டுவார்னு எதிர்பார்க்கலாம். சிம்புவோட ஃபேவரட் வெள்ளை கலர் BMW கார் வச்சுருந்தாரு. இப்போ பிரிட்டிஷ் ரேசிங் கிரீன் மினி கூப்பர் கார் வச்சுருக்காரு. முன்னாடி STR, அதுக்கப்புறம் சிலம்பரசன், இப்போ அட்மன் சிலம்பரசன்னு தன்னை அழைக்க தொடங்கியிருக்காரு. சிம்பு தனக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சுருக்கிறவர். முக்கிய நடிகர்களில் ஒருத்தர். மாநாடு போல் படங்களை தேர்வு செஞ்சு நடித்தா சிம்புவோட ராஜ்யத்துக்கு எப்பவுமே வீழ்ச்சியே கிடையாது. ஹாப்பி பர்த்டே STR.